ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் 1 இயராக க்ளீன் பண்ணாத பாத்ரூமை கூட எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறது, கஷ்டம் இல்லாமல் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் ஒன்று சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ மெயினாக நம்மளுக்கு க்ளீனிங்க்கு டூல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர், ஒரு நார்மல் ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ். ரொம்பவும் வந்து அந்த ப்ரஷ்ஷோடைய இது வந்து தேஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு இது கண்டெய்னர் மாதிரி ஏதாவது நம்ம அந்த லிக்விட்ஸ் எல்லாம் அது உள்ளே போடுறதுக்காக. ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து வினிகர் ஊற்றிக்கிறேன். அது உடனே அந்த மாதிரி ஃபோம் மாதிரி வரும் பாருங்கள், அந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ தான். பாருங்கள், இது நம்ம சமையலுக்கு தானே யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா யூஸ் ஆகுது. எல்லாருக்கும் தெரியும் அஜினமோட்டோ சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. நமக்கே தெரியாமல் ஹோட்டல்ஸில் இல்லை ஃபங்க்ஷன்ஸில் அப்படின்னா நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ இனிமேல் தெரிஞ்சும் அதை நம்ம வந்து சேர்த்துக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி அதை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபாசட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுவும் அந்த ஸ்ட்ரைப்ஸ்குள்ளெல்லாம் பயங்கர அழுக்கு சேர்ந்துருக்கு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மிக்சர் வச்சு கொஞ்ச நேரம் தேய்ச்சி விட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உடனே சூப்பராக போயிடும். இது இந்த அளவுக்கு நான் அழுக்காக விட மாட்டேன். இந்த 1 இயர் வந்து கன்சீவாக இருந்ததுக்கப்புறம் டெலிவரி ஆகிட்டு பாப்பா பிறந்த வரைக்குமே என்னால் எதுவுமே செய்ய முடியல, தண்ணியில் கை வைக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ சம்மர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் தண்ணியில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் இப்போ வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து லைட்டாக வச்சு அந்த சொல்யூஷன் வச்சு நீங்கள் போடும்போதே கொஞ்சம் கொஞ்சம் அந்த டர்ட் எல்லாம் வந்து லைட்டாக இருக்கிறதுலாம் ரிமூவ் ஆகிடணும். கொஞ்சம் ஹார்ட் ஸ்டெயின்ஸாக இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். எல்லாமே அந்த பைப்பிலேருந்து எல்லா இதுவுமே வந்து இது மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க ப்ரெஷில். எனக்கு இந்த ஃப்ரண்ட் சைட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அதுக்காக டாமிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா ஹார்பிக் டாமிக்ஸ், அது மாதிரி எது வேணாலும் அந்த லிக்விட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போது அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு போகாத ஸ்டெயின்ஸ் இதை மாதிரி கொஞ்சம் ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து இதை மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்டெயின் உங்களுக்கு ஹார்டாக இருக்குன்னு தெரியுதோ அதை வச்சு நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்லை நார்மல் ஸ்க்ரப்பரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வச்சு பாருங்கள், நல்லா வந்து க்ளீன் பண்ணால் தேய்ச்சா சீக்கிரம் வந்துடுது. பட் இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் வராமல் இருந்தது, மற்ற இடம் எல்லாமே எனக்கு க்ளீனாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் க்ளீனாக வந்துருச்சு, புதுசாக வாங்கின மாதிரி இருக்குது. மைன்யூட்டாக ஆனால் இன்னும் கொஞ்சம் டர்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து அதே மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா பழைய ஸ்டெயின்ஸும் போயிடும், புதுசாக அழுக்கு சேராமலும் அது பார்த்துக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுலாம் போயிடும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு, இந்த இடம்லாம் எனக்கு எவ்வளோ கரையாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா, அது எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ஹோல்டரை க்ளீன் பண்ணலாம். இது பாருங்கள் எவ்வளோ கரை இருக்குன்ட்டு, ஒரு மாதிரி மாவு மாதிரியும் படிஞ்சிருக்கு, ஒரு ரொம்ப டார்க்காக ஒரு 2-3 லேயர் சேர்ந்த மாதிரி உப்பு கரை வடந்து படிஞ்சிருக்கு. அதுவுமே ஆனால் ரொம்ப சீக்கிரமாக எடுத்துடலாம். நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சமும் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி எடுத்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. உள்ளே இருந்த அந்த ஆணி மட்டும் வந்து துருப்பிடிச்சதுனால அது அந்த கலரில் இருக்குது, மற்றபடி எல்லாமே சூப்பர் க்ளீனாக ஆகிடுச்சு. பாருங்கள் புதுசு போல் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே வந்து தண்ணி சுட்டி சுட்டி அந்த டைல்ஸும் வந்து அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து தேய்ச்சி விட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த டேப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் வச்சு அதே மாதிரி எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்லேயும் அந்த சொல்யூஷன் போட்டுட்டேன். ஆனால் அதை விட எஃபெக்டிவாக வந்து அதை வச்சு ஒரு தடவை தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் புளித்த மாவு நம்ம இட்லி தோசை கலைப்போம் இல்லையா, அந்த மாவு இருந்துச்சுன்னா அதை வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் நொர நொரன்னு இருக்கும், அதில் இருக்க புளிப்பு தன்மைக்காகவும் நல்லாவே சீக்கிரம் போயிடும். ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டு திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்ளீனாக வந்து வந்துடும். பார்த்தீங்களா எப்படி புதுசு மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நல்லா பல பலன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது மேலே நீங்கள் வந்து கெச்சப் கொஞ்சம் நேரம் ஊற்றி விட்டுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். கெச்சப் இப்போ என்கிட்ட இல்லைன்றதுனால நான் அதை வந்து செய்யலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்னுடைய டாப்பு.
இது மாதிரி பயங்கர அழுக்காக இருந்தது. அந்த ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயே மாறிடுச்சு. அது மாதிரி இந்த மூடி இருந்த இடம் பாருங்கள், இந்த கார்னர்லலாம் வந்து ரொம்ப ஸ்டெயின் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தான் கொஞ்சம் ஹார்டாக வந்து தேய்ச்சி தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸு, அதுக்கப்புறம் டைல்ஸில் இருக்கிற எல்லா ஒரு இடமே வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து கரப்படைஞ்சது. இது எல்லாத்தையுமே நான் தேய்ச்சிட்டு இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கரையாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ரிசல்ட் நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரோடு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே போயிடுச்சு. மஞ்சள் கலரில் இந்த ரப்பர்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த கார்னர்லலாம் இருந்தது எவ்வளோ சூப்பராக வந்து மாறிடுச்சுன்னு பாருங்கள். மெயினாக நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்தது. பட் இதுவுமே வந்து சூப்பராக போயிடுச்சு. நம்ம அஜினமோட்டோ ஆட் பண்ணுறது ஃப்ளோருக்கு மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு நீங்கள் டோர் வந்து இது மாதிரி பிவிசி டோர் போட்டிருந்தீங்கன்னா செம சூப்பராக அதில் இருக்கிற கரை எல்லாமே வந்துடுது. ஜஸ்ட்டு நீங்கள் வேறு எந்த சொல்யூஷனுமே இல்லாமல் அஜினமோட்டோ மட்டும் கூட நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஏதோ ஒரு சொல்யூஷன், ஹார்பிக்கோ டோமெக்ஸோ மஸ்டர் மசோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது கூட வந்து கொஞ்சமாக அஜினமோட்டோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் டோர் க்ளீன் பண்ணிங்கன்னா எஃபர்ட்டே இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக போகுது. 1 இயராக இந்த பாத்ரூமை நான் வந்து டீப் க்ளீன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு டோமெக்ஸ் ஊற்றி விட்டு லைட்டாக வந்து ப்ரஷ்ஷால் அப்படி இப்படி சேர்த்துட்டு வந்துடுவேன். அதனால் கரை அதிகமாக சேர்ந்து இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. பட் அதையுமே வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் take care and bye bye.